டெட்டையர் வழி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் டெட்டையர் வழி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு உண்டான வழக்குடைய நிலவரத்தை பற்றியும், உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுடைய வழக்குடைய தற்பொழுதைய நிலவரத்தை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோம். டெட்டு டிஆர்பி, யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பிஇஓ, பிஆர்டிக்கு உண்டான மெட்டீரியல்கள் அனைத்தும் இலவசமாக பரணுமா? நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தலாமா வேண்டாமான்ற அளவுக்கு பல்வேறு தரப்பட்ட மக்கள் எல்லாமே யோசனையில் இருக்காங்க. இந்த டெட் தேர்வுகளுடைய இறுதிக்கட்ட விசாரணைகள் எல்லாமே வரும் 18ஆம் தேதி வர இருக்குது. இந்த இறுதிக்கட்ட விசாரணையுடைய மிகப்பெரிய அளவில் தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வர இருக்குது. இந்த தீர்ப்பை ஒத்தி தாங்க அனைத்து பணி நியமனங்களும் இனி வரும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய டெட்டாசிரியர்கள் பணி நியமனங்கள் அனைத்துமே வெளியிடுவதற்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுதுங்க. ஸோ டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான தீர்ப்பு வரும் 18ஆம் தேதி வெளியாக இருக்குது. அன்னைக்கு தாங்க டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உண்டான தீர்ப்பு எதிர்பார்க்கலாம். ஸோ உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியருடைய பதவி உயர்வுக்கு உண்டான வழக்கை 5/2/2024 தற்சமயம் ஒத்தி வச்சுட்டாங்க. ஸோ வழக்குடைய விசாரணைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அப்படியே பெண்டிங்லேயே இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் 2024 பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 7.5 லட்சம் மக்கள் வந்து ஆசிரிய பெருமக்களே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. டெட்டேல் தேர்ச்சி பெற்றவர்களும் சரி பெறாதவர்களும் சரி அப்படின்ட்டு நிறைய ஆசிரிய பெருமக்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவர்களுக்கு உண்டான ஒரு அறிவிப்பை ஆசிரிய தேர்வு வாரியம் விரைவில் வெளியிட போகிறாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.